भक्त्यामुः प्रणमतां त्रिदिशेश्वराणां कोटिरकोटिगणाधूपजायमानैः आभादिशौरिचरणाद् अधिगानुभावा रेखासतैस्तव पदावनि कापिरेखा। श्लोकम् 818। भक्त्यामुः प्रणमतां त्रिदिशेश्वराणां कोटिरकोटिगणाद् उपजायमानैः आभादिशौरिचरणाद् अधिगानुभावा रेखासतैस्तव पदावनि कापिरेखा। இந்த ஸ்லோகத்தில் கிரீடங்களுடைய தேவர்கள் வந்து வணங்கும் பொழுது அவருடைய கிரீடங்களுடைய ரத்தனங்கள் உராய்ந்து வாதியில் ரேகைகள் உண்டாகின்றன என்றே பேசுகிறார். இது கிரீடங்கள் உராய்வதனால் ரேகைகள் உண்டாவது என்பது முன்னையே சொல்லியாச்சு. அதை மீண்டும் இப்படி சொல்லுவானே அப்படின்னு கேட்டவனாக்க, இப்போ நாளுக்கு நாள் மேலே மேலே வந்து சேவிக்கிறான், சேவிக்க சேவிக்க மேலே மேலே இன்னும் கிரீடங்கள் உராய்வதனால பாதியினுடைய ஒவ்வொரு பாகத்திலும் நாலு புறத்திலையுமே ஒவ்வொரு பாகத்திலையும் கிரீடங்கள் பட்டுப்பட்டு எங்கு பார்த்தாலும் கிரீடங்களுடைய ரேகைகள் இருக்கு. அந்த ரேகை இருப்பதனால இப்போ எப்படி இருக்குன்னுட்டா, எம்பெருமானுடைய திருவடியை விட ரேகை அதிக பெருமை உள்ளதாக இருக்கிறது. இந்த ரேகை என்ன பண்ணுறது அப்படின்னா, உபயபூதி சாம்ராஜ்யாதிபதி என்பதை காட்டுகிறதுன்னு சொன்னோம் என்னையே நம்ம இல்லையா. அதை இன்னும் தெளிவாக காட்டுகிறது பாதுகையை விட திருவடியை விட பாதுகையானது. ஏன்னா பாதுகையில் உபயோகி சாம்ராஜ்யாதிபத்தியத்துக்கு வேண்டியதான சங்கஜேரகை சக்கர ரேகை இதெல்லாம் உள்ளங்காலில் இருக்குது, அவ்வளவு தான். ஆனால் பாதுகையில் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் என்ன பெரிய பெரிய ஈஸ்வரர்கள் திரதேஸ்வரர்களாக இருக்கும்படியான தேவர்கள் இருக்கிறதுலாம் தேவேந்திரன் முதலான பெரியவர்களெல்லாம் வந்து வளர்ந்ததுனால எல்லாருக்கும் அதிபதிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிகிறது. ஆக திருவடியை விட உபயபூதி சாம்ராஜ்யத்தை பாதுகையானது இன்னும் தெளிவாக தெரிவிக்கிறது. ஆக திருவடியோட அதிக பெருமை உடையது இந்த பாதுகா என்று இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் அந்த கிரீடங்களுடைய ரேகை ஏற்படுத்தி பற்றி பேசுகிறார். அதை பார்ப்போம். பக்யாமுக பிரணமதாம் திரதிசேஸ்வரானாம் திரதிசேஸ்வராகம் இந்திரன் சந்திரன் வரலாம் குபேரன் வரலாம் இருக்கால இவர்களெல்லாம் புது தேவர்களில் மிக சிரேஷ்டர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் பக்தியா முரு பிரணமதாம் எம்பெருமானத்தில் உள்ள பக்தியினால அடிக்கடி வந்து சேவிக்கிறார்கள். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, பல தடவை வந்து சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கின்ற காலத்தில் கோட்டி இர கோட்டி கடனார் உபஜாயமானை அவர்களுடைய கோட்டியிருந்தால் கிரீடங்கள். ஆக இந்த தேவசிரேஷ்டர்களுடைய கிரீட்டங்கள் எல்லாம் அதனுடைய நுனி இருக்கேன், அதனுடைய கஷணா அது ஒராயிரது. இதில் திரு பாதுகையில் உடையாது, ஒராயிரத்தினால மறுபடியும் கோடிகள் உண்டாகுனாங்கிறார். இது திருவிழா ஒராயதோ அப்படின்னு கேட்டாக்க, அவள் சேவிக்கிச்சு எப்படியும் சேவிப்பா அப்படின்னு கேட்டுவானா, எம்பெருமானுடைய திருவடியிலே தன்னுடைய கிரீடம் படாமல் ஜாகிரதையாக சேவிப்பார்கள். அதே பாதுகையில் பட்டால் தேவையில்லை, திருவடியில் பட்டால் அபச்சாரம், அதனால் திருவடியில் படக்கூடாது என்பதற்காகவே அவர் சேவிக்கிறார்கள். ஆக திருவடியில் இந்த ரேகைகள்லாம் எதுவும் உண்டாகிறதுக்கு பிரசக்தி இல்லை. ஏற்கனவே உள்ள இயற்கையான ரேகைகளை தவிர அதே அப்படி ரேகைகள் திருவடியில் உண்டாவதற்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா இவருடைய கிரீடங்கள் எல்லாம் திருவடி மேலே படாது, இந்த இதில் படுறது பாதையில் தான் படுறது. பாதையில் படுறதுனால நிறைய கோடுகள் சுற்றுவட்டால் நடுவில் உண்டாகின்றன. ஆபாதிச உரிசரண ஆது அதிக அனுபவம் ரேகாசதேஸ்தபதாவணி காட்டு ரேகா. அந்த திருவுடியினுடைய ஒவ்வொரு ஓரமும் எப்படி இருக்குன்னாக்க, ரேகாசதேகி நூற்றுக்கணக்கான ரேகளாலே சேர்ந்து அழகாக பிரகாசிக்கிறது. ஆக ஒவ்வொரு திருவுடிய பாதுகையினுடைய ஒவ்வொரு ஓரமும் நிறைய ரேகளை கொண்டிருக்கு. அது பிரகை கொண்டிருக்கிறதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, ஆபாதிசௌரி சரணாதிக அனுபவம் சௌரி சரணாது எம்பெருமானுடைய திருவழியை காட்டினும் அதிகமான பெருமையை உடையது பாதுகை. ஏன் கேட்டாக்க, எம்பெருமானுடைய உபயபூஜநாதன் என்கிற சாம்ராஜ்யாதிபதி என்கிற விஷயத்தை அதிகமாக பறைசாற்றுகிறது எது அப்படின்னு கேட்டோம்னா கிரீடம்தான். அதனால் கிரீடத்திற்கு எம்பெருமானுடைய பெரிய பெருமையை பரப்பக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறதுனால பாதுகைக்கு திருவடிக்கு இல்லாத பெருமை பாதுகைக்குத்தான் ஜாஸ்தி
என்று இந்த ஸ்லோகத்துல மீண்டும் அந்த கோடுகளை பத்தி பேசினாலும் கூட அதனால பாரதிக்கு என்ன பெருமை ஏற்படுகிறது என்பதை இங்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். பாதாவணி பிரதிபதம் பரமஸ்ய பும்சகாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம் சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகான் வரதி பத்திரலதா விசேஷான். ஸ்லோகம் 819. பாதாவணி பிரதிபதம் பரமஸ்ய பும்சகாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம் சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகான் வகசி பத்ரலதா விசேஷாம். பாதாரணி ரங்கநாதன் திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க? உனக்கு நிறைய கோடுகள் விழுந்திருக்கு. ரத்தனங்களால தேவாதிகள் சேவிக்கிற கிரீடத்தினுடைய உராய் ரத்தனங்கள் உராயினாலே ஏற்பட்ட கோடுகள் நிறைய இருக்கு. அந்த கோடுகள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, உன்னுடைய போகத்துக்கு ஏற்ற ஒரு உன்னுடைய பக்தியை எடுத்து காட்டுறது அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனா, பிரதிபதம் பரமஸ்ய பும்சக பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யாம். நீ எப்பொழுதும் எம்பெருமான் திருவடியின் கீழே இருக்கேன், திருவடியின் கீழே இருந்துட்டு எம்பெருமானை எப்பொழுதும் நீ அனுபவிக்கிற பாதாரவிந்தம் தாமரை மலர் போன்ற அழகான மென்மையான பெருமானுடைய திருவடி, அது அனுபவிப்பதற்கு வேறு யாருக்கும் பாக்கியம் கிடையாது. தெரிஞ்சுதா அப்பே பிரபாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. பரிபோக விசேஷ யோக்யாம் அப்படி அந்த திருவடி அப்படி அழகாக நீ அனுபவிக்கிற, அப்படி அனுபவிக்கிறத எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறேன்னு கேட்டோம்னா, இந்த நாயகனுக்கு நாயகிகள்லாம் எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை விட்டு உண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் அவருடைய தோள்பட்டையில் திருமார்புல அப்புறம் கன்னங்களில் இங்கெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த சில விசேஷமான வர்ணங்களை கொண்டு அழகாக மீன் போலவும் கிளி போலவும் இம்மாதிரியாக அதை அழகாக எழுதி கொண்டு நாயகனுக்கு பார்த்தா சந்தோஷத்தை ஏற்படும்படியாக தங்களை சித்தரித்து கொண்டு எம்பெருமா நாயகனோட போகத்தை அனுபவிப்பார்கள். அந்த ஸ்திரீகள் போல பாதுகா தேவி நீ என்ன பண்ணுற, உன்னுடைய நாயகன் உனக்காரு, எம்பெருமானுடைய திருவடியே உனக்கு இஷ்ட நாயகன், அந்த நாயகனை சந்தோஷப்படுத்தி அனுபவிக்கிறார் நன்றாகனே. எப்படின்னு கேட்டோம்னா, உங்கள்கிட்டையும் நீ உங்களுடைய இதில் திருமையா நீல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாக்க, மகர ரேகை மத்ஸ்ய ரேகை அப்புறம் அத்தனை கிளி போன்ற ரேகைகள் இதெல்லாம் தாமரப்பூ போன்ற ரேகைகள் இதெல்லாம் உன்னுடைய மேனியில் வரைந்து கொண்டு பாதுகா தேவியை பரமபுருஷனாக திருவடியாகிற தன்னுடைய பர்த்தாவை நீ அனுபவிக்கிறார். எப்படி சுவாபாவிகானே சுபகபக்தி விசேஷ திருஷ்யானும் பெருமாள் மற்றவர்களோடு அனுபவிக்கிற காலத்தில் அவர்களெல்லாம் சில வர்ணங்களை கொண்டு உடம்பின் மீது பலவிதமாக எழுதிக்கொண்டு எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை கொண்டு பண்ணுவார்கள். ஆனால் உங்கள்கிட்ட அதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, இந்த கிரீடம் பட்ட கோடினால் கோட்ட கோடுகளால் அந்த கோடுகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சில இடத்துல மீன் மாதிரி அமைஞ்சிருக்கு, சில இடத்துல தாமரப்பூ மாதிரி அமைஞ்சிருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு திருசாகம், இப்படியாக பல விதமான பக்தாவை மகிழ்விக்கக்கூடியதாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தன் திறமையான நிலை நீ இயற்கையாக வந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள்லாம் செயற்கையாக வந்து கொள்ளுகிறார்கள் அந்த நாயகிகள் எல்லாம். நீ பாதுகா நாயகி இயற்கையாக வந்து கொண்டிருக்கிறார் சுவாபாவிகான்னு, இயற்கையாக உங்கள்கிட்ட என்ன இருக்கு, சுபக பக்தி விசேஷ திருஷ்யான்னு மிக அழகாக பலவிதமான பிரிவுகளோடு கூட கண்ணால் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்படியாக பல ரேகைகளெல்லாம் ரேகாத்மக அன்பகசியம் பத்திரலதா விசேஷான்னு பலவிதமான பத்திரங்களை கொடிகளை இதெல்லாம் அவெல்லாம் எழுதிட்டுருப்பார். அதை மாதிரி நீ ஒன்று திருமேனி மீது பலவிதமான கொடிகளை வர்ணித்து கொண்டு எழுதிக்கொண்டு மகரங்களை எழுதிக்கொண்டு மீன்களை எழுதிக்கொண்டு இன்னும் தாமரை எழுதிக்கொண்டு
பார்த்தோன்ன பாதுகை பெருமானுடைய திருவடியாகிற நாயகனுக்கு சந்தோஷம் ஏற்படும்படியாக அவனோடு சேர்ந்து இருந்து அவனோடு நீ இன்பத்தையே நுகர்கிறாய் என்று மற்றவர்களை விட உனக்கு உயர்வு ஜாஸ்தி என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ரேகோபதேசதஸ்த்வம் பிரசமயிதும் பிரளய விப்ளவாசங்காம் வசசி மதுஜித்பதாவணி மன்யே நிகமஸ்ய மதுகாலேக்யம். ஸ்லோகம் 820. ரேகாபதேசதஸ்த்வம் பிரசமயிதும் பிரளய விப்ளவாசங்காம் வசசி மதுஜித்பதாவணி மன்யே நிகமஸ்ய மதுகாலேக்யம். சிருஷ்டி காலத்தில் பெருமாள் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி இதன்படி நீ உலகத்தை சிருஷ்டிப்பாயாக, உனக்கு எப்பொழுதும் உன்னோட கூட நானும் மறைவாக இருந்து கொண்டு சிருஷ்டிக்கு உதவு பண்ணுறேன் அப்படின்னு சாதித்தார். அதுக்கு சிருஷ்டி பண்ண வேண்டிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதத்தை உபதேசம் பண்ணார். அந்த வேதத்தை மதுகேட்டவாளர்கள் பறிச்சுட்டு போயிட்டார். அப்படி பறிச்சுட்டு போன போது ரொம்ப சிரமப்பட்டு மறுபடியும் பெருமாள் என்ன பண்ணார், ஹைகிரீவ அவதாரம் எடுத்து அந்த மதுகேட்டவாளை சம்ஹாரம் பண்ணி வேதத்தை திருப்பி கொணர்ந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரியுது. அதனால் வேதத்தை காப்பாற்றி கொடுத்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இங்கே ஸ்லோகத்தில் மதுஜித்பதாவணி மதுஜித்து மதுராட அடக்கையை கொன்ற ஹயக்ரீவன் அவனுடைய பாதுகையே அப்படிங்கிறார். அதாவது ரங்கநாதனும் இன்னும் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து வேதங்களை கொடர்ந்தவன் ஆன அப்படின்னால அப்போ ஏற்பட்ட வதாவணி பெருமான திருவடியை பாதுகாக்கும் திருவடியே நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டவனா, மகாபிரளயம் வந்தபோது வேதங்கள்லாம் அழிஞ்சு போய் எல்லாமே அழிஞ்சு போகிற அப்படின்னால வேதங்களும் அழிஞ்சு போயிடுமே, வேதங்கள் நிச்சயம்னு சொல்கிறாள், அது இப்போ பிரளயத்தும் போது போயிடுச்சுன்னா மறுபடியும் வேதம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் பலவே இருக்கு. அப்படி இல்லை, வேதம் வேதானது எப்பொழுதும் நிச்சயமாகவே இருந்துருக்கு அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ரேக ஆபதேசதஸ்துவம் பிரசமயித்தும் பிரளவ இப்பளவாசங்காம். பிரளயத்தில் வேதம் அழிஞ்சு போடுமோங்கிற ஒரு சங்கையை நீ போக்குகிறாய். எப்படி போக்குகிறாய் அப்படின்னு உன் பக்கத்தில் பாதுகையுடைய நாற்புறத்திலும் நிறைய கோடுகள் விழுந்திருக்கு அல்லவா, இந்த கோடுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த கோடுகள்லாம் வேதத்தையே எழுதி வச்சுருக்கோன்னு சொல்ல முடியாது இருக்கு, அல்லது இந்த கோடுகள்லாம் வேதத்திலேயே ஷார்ட்ஹேண்ட் மாதிரி இந்த கோடுவோட தான் இருக்குது வீட்டாக தெரியலையே அப்படின்னு கேட்டாக்க, ஷார்ட்ஹேண்ட் இருந்த நோட்டை பார்த்தா அவனோ பைத்தியக்காரன் எழுதிட்டு அது தெரியா தெரியாதவா சொல்லுவாள். ஆனால் ஷார்ட்ஹேண்ட் தெரிஞ்சவன் என்னழகாக எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணியிருக்கான் காப்பி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஆகையினால ஷார்ட்ஹேண்ட் எழுத்து மாறி நீ என்ன பண்ணிருக்கே, கோடு கோடுகளாக வேதங்களெல்லாம் சுருக்கமாக வரைஞ்சி வச்சுருக்கே நாற்புறத்தில் நீ. அதனால் வகசி மது ஜிற்பதாவணி மண்ணே நிகமஸ்ய மாதிரிகாலேக்கியம். அதனால் அந்த கோடுகள்லாம் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னக்கே, வேதத்துக்கு மாதிரிகா ரூபமாக இருக்கு. மாதிரிகா மாதிரிகானா மூலப்பிரதிக்கு பேர், தெரிஞ்சா மூலப்பிரதி பத்திரமாக எப்போதும் இருக்கும், அதுலேருந்து படி எடுப்பான். இந்த காலத்தில் ஜெராக்ஸ் எடுக்கிறான், தெரிஞ்சா மூலத்தை உள்ளே வச்சுப்பான், ஜெராக்ஸ் காப்பி தான் வெளியில் கொடுப்பான். அதை மாதிரி நீ உன்னுடைய திருவடி எப்படி இருக்குது, பாதுகை எப்படி இருக்கு நீ அப்படின்னு கேட்டாக்க, அந்த வேதத்தினுடைய நிகமசிய மாதிரிகா ஆலேக்கியம் அந்த படிவமாக அந்த மாதிரிகா ரூபமாக நீ இருக்கிறாய், ஆனால் மூல ரூபமாக நீ இருக்கிறாய் அந்த எழுத்துக்கெல்லாம். ஆகையினால உன்னை பார்த்தாங்க என்ன நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுப்போனா, வேதமானதுக்கு வேதத்துக்கு அழிவே இல்லை, பிரளய காலத்தில் எல்லாம் அழிஞ்சாலும் கூட அவையெல்லாம் நான் என்னிடத்திலேயே எழுதி வைத்து கொண்டு மறுபடியும் வேதத்தின் வெளியிலே வெளியிடுகிறேன் என்று பாதுகை சொல்லுகிறதோன்னு சொல்லும்படியாக உன்னிடத்தில் அந்த வேதத்தினுடைய கோடுகள்லாம் அமைந்திருக்கின்றனவோ என்று பாதியில் விரைந்து பட்ட
கோடுகளை எல்லாம் அழகாக உத்தரவு செய்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல கலாசுகாஸ்தாம் ஆதிஷ்டன் பூம்மனே சம்பந்தினாமபி பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதாராஜ்யதாங்கதாம். ஸ்லோகம் 821. கலாசு காஷ்டாம் ஆதிஷ்டன் பூம்மனே சம்பந்தினாமபி பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதாராஜ்யதாங்கதாம். பத்து ஸ்லோகங்களால பாதுகையிலே விழுந்திருக்கும்படியான ரேகைகளை கொண்டு அதை அழகாக வர்ணித்தார். ரேகா பத்ததிக்கு பிறகு சுபாஷித பத்ததி ஆரம்பமாகிறது. கீழ் ரத்ன சாமானிய பத்ததின்னு ஆரம்பித்தார் முன்ன. ஆக ரத்ன சாமானிய பத்ததியிலேருந்து ஆரம்பித்து இந்த ரேகா பத்ததி வரையிலும் பாதி என்று சொரூபத்தில் அதனுடைய அமைப்பில் இருக்கும்படியான என்ன விசேஷங்கள்லாம் எடுத்து மிக அழகாக சாதித்தார். இப்போ இனிமே பாதியினுடைய சரித்திரத்தினால அது நடந்து கொண்ட முறையினால ஏற்பட்ட லோக நீதிகளை விளக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலிருந்து கலாசு காஷ்டாம் ஆதிஷ்டன் பூம்மே சம்பந்தினாமபி கலாசு கலானா கலைகள், கல்வியில பல 64 கலைகள் சொல்றோம். எந்த கலையில ஒருவன் கெட்டிக்காரனா இருந்தாலும் அவன் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால அவனுக்கு மாத்திரம் பெருமை இல்லை, அவனை எப்படி எல்லாரும் கொண்டாடுகிறார்களோ அவனை சேர்ந்தவர்களையும் கொண்டாடுகிறார்கள். பூம்னே சம்பந்தி நாமக்கு அவனுக்கு தொடர்புடையில் அவன் சம்பந்தம் உடையவர்கள் யாராக இருக்காலும் அவர்களை கூட பிறர் கொண்டாடுவதே நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு பையன் நல்ல கெட்டிக்காரனா வித்வானா இருந்தாக்க என்ன பண்ணுறோம், அவன் அப்பாவையே கொண்டாடுறோம், அம்மாவை கொண்டாடுறோம், அவனுடைய சகோதரர்களையும் கொண்டாடுறா உலகத்தார். ஏன்னா அந்த சுவாமியுடைய தம்பி அப்படிங்கிறார். இதை மாதிரி இன்னொரு கலையில் ஒருத்தர் பெரிய வக்கீல் இருப்பார், ஊடராக ஒருத்தர் இருந்தாக்க அப்போ ஏற்பட்ட வக்கீலுடைய தகப்பனார் தம்பி அண்ணா என்று சொல்லி அவரே உலகம் அவர்களையும் உலகம் கொண்டாடுகிறது. ஆக நல்ல படித்தவர்களுடைய சம்பந்தம் இருந்தாக்க அவர்களுடைய சம்பந்தத்தினால அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை ஏற்படுகிறது பிறராக அப்படின்னு தெரியுது. பாதுகே ரங்கதரியஸ்ய பரதா ராஜ்யதா அங்கதா எப்படின்னா அதை பிரகிருதத்தில் எடுத்து காட்டுறாருங்க. பாதுகை இருக்கேன், அது யாருடைய பாதுகை, ரங்கதுரியஸ்ய பாதுகா. ரங்கதுரியம் ரங்கதுரியம்னா ரங்கம்னா நாடக மேடை, அதுல கெட்டிக்காரன்னு அர்த்தம். நாடகத்தில் ஆடுறதுல ரங்கநாதர் ரொம்ப கெட்டிக்காரர் தெரிஞ்சுதான். தேவன சுபமாதனோது என்று சொல்லி சுவாமி தேசிகனே 10 அவதாரம் எடுத்து இந்த ரங்கத்தில் ஆடினார்னு சாதிக்கிறார். அதனால நாடகம் ஆடுவதில் ரங்கநாதன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால அவனுடைய திருவடி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால பாதுகையானது பரதா ராஜ்யதா அங்கதா. பரதர்கள் பரதர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டியமாடுறவா அந்த கலைஞர்கள் இருக்காளே அவளுக்கெல்லாம் பரதான்னு பேரு. ஆக அந்த நாட்டியமாடுற வச்சு நாட்டிய சாஸ்திரத்தை தெரிஞ்சவர்கள் ஆடுகிறவர்களாக இருக்காளே அவர்களெல்லாம் இந்த நாட்டியமாடுதலை சிறந்ததாக இருக்கும் நான் ரங்கநாதனை மாத்திரம் கொண்டாடல, பின்ன ரங்கநாதனை சேர்ந்த பாதுகையும் கொண்டாடுகிறார்கள் அவர்கள். பாதுகைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னாக்க நல்ல நாட்டியமாடுகின்ற அதில் சிறந்ததாக இருக்கும் முடியான ரங்கநாதனுக்கு பாதுகை திருவடியில் இருக்கோ இல்லையது, அதனால திருவடியும் பிறர் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தெரிஞ்சா பரதன்னாக்க நாட்டிய கலைகளை அறிந்தவர்கள் அவர்களால் ஆராய்ச்சி தான் சோத்திரம் பண்ணக்கூடிய நிலையை பாதுகை அடைகிறது அப்படின்னு சாதித்தார் இங்கே. அதே இதில் பார்க்கறது அப்சன் நிஜமா அதுக்கு அப்சன் பார்க்குற காலத்தில் பாதுகா ரங்கதுரியஸ்ய பரதா ராஜ்யதா அங்கதாம். ரங்கதுரியஸ்ய பாதுகா, ரங்கநாதனுடைய பாதுகையானது பரதனாலே ஆராதிக்கப்படக்கூடிய தன்மையை அடைந்தது அப்படிங்கிறது உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை சிரேகையாக வச்சு ஒரு லோக நீதியை காட்டுகிறான். என்ன லோக நீதி, ஒருவன் கெட்டிக்காரனாக இருந்தாக்க அவனை சார்ந்தவர்களையும் அவனை கொண்டாடுவது போல கொண்டாடுவர் அப்படிங்கிற ஒரு உலக நீதியை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். கலாசு காட்டாம் ஆதிஷ்டன்னாக்க சந்திரன் இருக்கானே 15 கலைகளோ 16 கலைகளோடு கூடினவன் சொல்றோம்.
பௌர்ணமி இன்னைக்கு 16 கலைகளோடு இருக்கான் சந்திரன். அப்போது அந்த சந்திரனை பூர்ணச்சந்திரனை எல்லாரும் கொண்டாடுறார். ஏன்னா அப்பொழுது நல்ல நிலவு அடிக்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அதை கொண்டாடச்சேன். அதனால் பெருமை எது அடையிறதுன்னா அந்த பௌர்ணமி நிலவு சம்மந்தப்பட்ட வஸ்துக்களும் அடையிறது. எதுன்னு கேட்டாக்க சமுத்திரம் கூட. சமுத்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க பௌர்ணமி இன்னைக்கு பொங்குறது. ஏன் பொங்குறது? சந்தோஷத்தினால பொங்கிடுவோம். என்ன சந்தோஷம்? எல்லாரும் பௌர்ணமி நிலவை பௌர்ணமியை கொண்டாடுகிறது போல சௌந்தரியத்தையும் கொண்டாடுகிறார்கள். சௌந்தரியக்கும் ஒரு பெருமை ஏற்படுறது. அந்த பெருமையினால் அது பொங்குறது. அதனால உலகத்தில் ஒருவருக்கு பெருமை இருந்ததுனாக்க அதை சார்ந்தவர்களையும் பிறர் போற்றுவார்கள். ஆக நல்லோரை சார்ந்து இருப்பது நமக்கு நல்லது என்கிறதை நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தால். संत स्वदेश परदेश विभाग शून्यम संत सुवृत्ति मनघाम न परित्यजंती राज्ये वने च रघुपुंगव पादरक्षा नैजं जहु न खलु कंठक शोधनम तत् श्लोकम 822 संत स्वदेश परदेश विभाग शून्यम संत सुवृत्ति मनघाम न परित्यजंती राज्ये वने च रघुपुङ्गवपादरक्षां नैजं जहौ न खलु कण्ठक शोधनं तत् सन्तः स्वदेश परदेश विभागशून्यं सन्तः स्ववृत्तिमनगां न परित्यजन्ति सन्तः நல்லவர்கள் பெரியவர்கள் நல்ல குணமுடையவர்கள் அவர்கள் தன்னூரில் தான் சில நல்ல காரியங்களை செய்யணும், இன்னொரு இடத்துக்கு போனால் அது செய்யப்படாதுன்னு இருக்க மாட்டாள். அவளுடைய சுபாவம் என்ன? பிறருக்கு நன்மை செய்வதே அவர்களுடைய கடனாக கொண்டவர்கள் அவர்கள். அதனால் தன்னூரில் இருக்க செய்யும் நல்ல காரியங்களை தான் நல்லா செய்வாங்க. வெளியூருக்கு போனாலும் வெளியூர் தானே நமக்கு என்ன அப்படின்னு புரட்டு போக மாட்டா. அங்கேயும் அங்கே இருக்கிறவாளை திருத்தி நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு என்று திருத்தி அங்கேயும் நல்ல காரியங்களெல்லாம் செய்யும்படியாக பண்ணுவார்கள். அதனால் சந்தா சுவதேச பரதேச விபாக சூன்யம் தன்னூர்னோ பதினாறு ஊர்னோ என்கிற லட்சுமியை பாராட்டாமல் அனகாம் சௌகரியத்தின் தன்னுடைய உண்மையான தொழில் தன்னுடைய காரியம் என்னவோ அதே விடமாட்டார்கள். ஆக தன்னூரில் தான் இருக்கிற இடத்துல என்ன நல்ல காரியங்கள்லாம் செய்வார்களோ அந்த குணத்தோட வெளியூர் போனாலும் அங்கேயும் அந்த ஊர் என்ன வாழணுங்கிறதுக்காக அதுக்க வேண்டிய காரியங்களையும் அங்கே செய்வார்கள் அப்படின்னாங்க. இது எப்படின்னா அதை பாதியினுடைய காரியத்தினால சமர்த்தனம் பண்ணுறான். ராஜ்யே வனேஜ ரகுபுங்கவ பாதரட்சாம் நைஜம் ஜகு நகலு கண்டக சோழனந்தது ரகுபுங்கவ பாதரட்சாம் ரகுபுங்கவன் ஸ்ரீராமன் அவனுடைய பாதரட்சா திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே. இந்த பாதுகாதேவி என்ன பண்ணாள் அப்படின்னு கேட்டோம்னா ராஜ்யத்திலையும் இருந்தா இவன் பணத்தில் காட்டிலையும் இருந்தா இல்லையா ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணால் தன்னுடைய சுபாவத்தை விட்டு கொடுக்கல. அவளுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாதுகைக்கு கண்டக சோதனம். கண்டகம்னா முள்ளுன்னு ஒரு அர்த்தம், சத்துருன்னு ஒரு அர்த்தம். ஆக தீயவர்களை சோதனம் பண்ணுறது, விரட்டுவது, அழிய செய்வது என்பது பாதுகையினுடைய சுபாவம். அதனால் அது காட்டுக்கு போச்ச ராவனோட காட்டுக்கு போச்சு. ராவனோட காட்டுக்கு போச்ச சித்திரக்கூடம் வரையிலும் காதில் அதை போட்டு திருவடியில் தன்னை சாத்தி கொண்டு பெருமாள் ஏழுனார் அல்லவா அங்கே வயலில் இருக்கிற முள்ளுகள் கல்கள் ஏதாவது ஒரு அமுக்கு அமுக்கி அந்த கண்டகம்னா முள்ளு அதைகளால் எந்த விதமான கேடும் வராதபடி பாதுகாத்தது யாரு? இந்த பாதுகாதேவி. அதே பாதுகாதேவி பரதந்தல் மேலே ஏறி மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்து அயோத்தியா சாம்ராஜ்ய ராணியாக திகழ்கின்ற காலத்தில் அப்போ என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க கண்டக சோதனம் இருந்தது. அந்த அயோத்தியா நாட்டுக்கு யார் யார் சத்துருக்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் பரதன் மூலமாக அவர்களெல்லாம் விரட்டி மாய்த்து தன்னுடைய ராணிங்கிற அந்த ஏகாதிபத்திய ஸ்தானத்தை அது காப்பாற்றி கொடுத்தது. அங்கேயும் நாட்டையும் என்ன பண்ணிச்சு கண்டக சோதனம் பண்ணிச்சு, சத்துருக்களை விரட்டி அடிச்சது. காட்டுலையும் கண்டக சோதனம் பண்ணிச்சு, முள்ளை விரட்டி அங்கேயும் கண்டக சோதனம் பண்ணிச்சு. அதனால பாதுகாதேவி எப்படி ஆனால் நாட்டிலும் காட்டிலும் கண்டக சோதனம் பண்ணாலோ அதாவது தீமையை ஒழித்தாலோ அப்படின்னா தீமையான முட்களை ஒழித்தால் உள்ளத்தில் தீமையான சத்துருக்களை ஒழித்தாள். அதுபோல பெரியவர்களும்
தன்னூர்லையும் சரி பெரியூர்லையும் சரி எங்கே இருந்தாலும் கூட நல்ல காரியங்களை செய்வதில் என்ன மறுப்பு செய்ய மாட்டார்கள். ஒழுங்காக எல்லா ஊர்லேயும் நல்ல காரியத்தையே செய்வார்கள் அவர்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி எடுத்து காட்டுகிறார். பிரம்மஸ்திரதாம் அதிஜகாம திருணம் பிரயுக்தம் புண்ணியம் சரவீயம் அபவது வயசாம் நிதிர்வா பிருத்திம் சசாச பரிமுக்தபதம் பதத்திரம் கிம்பானகிம் பவதி கேளிவிதோ விபூனாம். ஸ்லோகம் 823. பிரம்மாஸ்திரதாம் அதிஜகாம திருணம் பிரயுக்தம் புண்ணியம் சரவீயம் அபவது பயசாம் நிதிர்வா பிருத்திம் சசாச பரிமுக்தபதம் பதத்திரம் கிம் வானகிம் பவதி கேளிவிதோ விபூனாம். தமிழில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதை மனதில் கொண்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழியை எடுத்து காட்டுகிறார் சுவாமி. கிம்பான கிம்பவதி என்ன வல்லமை உடையவர்கள் விபுக்கள் வல்லமை சர்வ வல்லமை உடையவர்கள். அப்போ பெரியவர்களுக்கு எந்த வஸ்துவும் எந்த வஸ்துவாக வாழாலும் மாறும், எந்த வஸ்துவனுடைய காரியத்தையும் செய்யும் என்ன என்று பொதுவான ஒரு விதி. இதை மூணு உதாரணங்களை கொண்டு சமர்த்திக்கிறார் சுவாமி. காட்டில் காகாசுரம் சீதையின் மடியிலே தலையை வைத்து கொண்டு ராமன் படுத்திருக்கின்ற காலத்தில் சீதையை துன்புறுத்தினோம் இல்லையா. அப்பொழுது ராமன் என்ன பண்ணார், ஒரு புல்லை எடுத்து ஏவினார். ஒரு புல் என்னாச்சு, பிரம்மாஸ்திரமாக மாறிட்டு பிரம்மாஸ்திரமாய் ஸ்ரீலோகான் சம்பிரமிய சம்பரிக்ரமிய தமேவ சரணங்கதா என்று எங்கெங்கோ போயும் கூட அவனை யாரும் காப்பாற்ற முடியாமல் கடையில் ராவந்தோடையிலேயே வந்து விழுந்தது அப்படின்னு கதை கேட்டிருக்கிறோம் இல்லவா. அதனால் ஒரு புல்லானது வல்லவனாகிய ராமனுக்கு பிரம்மாஸ்திரமாக மாறிற்று என்றார். மேலும் புண்ணியம் சரவியமகவது வயசாம் நிதிர்வா புண்ணியம் சரவியம் அபவது, சரவியம்னா அம்புக்கு லட்சியமாக இலக்காக ஆயிற்றுனார். யாருடைய புண்ணியம், பரசுராமனுடைய புண்ணியம். பரசுராமனுடைய புண்ணியத்தை என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்டவனாக, அவர் கர்வமாக பேசுகின்ற காலத்தில் நானேற்றி அவருடைய புண்ணியத்தெல்லாம் அடித்தார். அதனால் எம்பெருமானுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்க முடியாத இது கண்ணுக்கு தெரிந்த வசுவைத்தான் குறிபார்த்து அடிப்பார்கள் அம்புனால. ஆனால் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் கூட பரசுராமனுடைய புண்ணியம் கூட ராமனுடைய அம்புக்கு இலக்காகி அழிந்தது இல்லையா. அதே மாதிரி பயசாம் நிதிர்வா தாயோபேசம் சமுதிர கடலில் ராமன் இருக்கிற காலத்தில் எழுந்த பிறகு என்ன பண்ணால், உடனே நானேற்று சமுத்திரராஜனை அடித்தார். அடித்தா சமுத்திரம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் சமுத்திரராஜன் ஓடி வந்தான் என்று கதை பின்னாடி வரப்போ கதை ராவணத்தில் கேட்குறோம். அதை சமுத்திரத்தை ஜலத்தை கூட என்ன பண்ணால் அம்புக்கு இலக்காக ஆக்கி அதை வசும்படியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பிருத்திசாச பரிமுக்த பதம் பதத்திரம் பதத்திரம் பாதுகா தேவி இருக்காளே, பாதுகா தேவி பரிமுக்த பதம் எம்பெருமானுடைய திருவடியிலேயே இருந்துட்டு இருந்தது. எம்பெருமானுடைய திருவடியை விட்டு விட்டு அது என்ன பண்ணிட்டு அயோத்திக்கு போச்சு. பரதன் சிரசில் அயோத்திக்கு போய் நிதிக்கிராமத்தில் போய் அவன் பட்டாபிஷேகம் பண்ணான் இருக்கும். ஆக ராவன் திருவடியை விட்ட பாதுகா தேவியானவள் ராணியாக இருந்து நாட்டையே ஆண்டாழ்வள். ஆக வல்லவனாகிய ராமனுக்கு எல்லாம் அவன் சொன்ன இஷ்டப்படி எந்த காரியத்தையும் சிறு புல்லு ஆயுதமாக மாறித்து கண்ணு தெரியாத புண்ணியமும் அம்புக்கு இலக்க ஆயிற்று, வண்டி தீர்த்தம் கூட அம்புக்கு இலக்க ஆயிற்று. என்ன ஒரு பாதுகையே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகத்தையே ஆண்டது. ஆக என்ன தெரிகிறது, சர்வ வல்லமையுடையவர்கள் அவர்களுக்கு எந்த வஸ்துவும் எந்த வஸ்துவாக மாறி எந்த வஸ்துவாக வாழ்ந்து மாறி வேண்டிய காரியத்தை செய்யும் என்கிற ஒரு நியாயத்தை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி தேசிகம். அந்நேஷு சத்வபி நரேந்திர சுதேஷு தெய்வாது பிரஷ்டப்பதாததிகரோதி பதம் பதார்கா பிராயோ நிதரி செய்தி தத் பிரசமோ ரகுணாம்
தற்பாதையோ பிரதிநிதி மணிபாது தேவா. ஸ்லோகம் 824. அந்யேஷு சத்ஸ்வபி நரேந்திர சுதேஷு தெய்வாது பிரஷ்ட பதாதிகரோதி பதம் பதார்கம் பிராயோ நிதர்ஜி.